ரெண்டாம் நாள் அக்டோபர் காந்தி விழாவில் அவர் மேடைக்கு முன் வரிசையில் அமர்ந்திருந்தார். அவருக்கு பக்கத்து நாட்களில் நான் இருக்கிறேன். எப்பவுமே மண்டபத்தில் நான் மண்டபத்தில் எட்டு நாள் இருப்பேன். நான் ஆரம்ப காலத்திலிருந்து ஃபவுண்டர் மெம்பரில் நான் ஒருத்தேன். நான் எட்டு நாளும் முதல்ல திருஷ்ணாபுரியில் இருந்தபோது ஆரம்பித்தோம். நான் திருஷ்ணாபுரியில் இருந்தபோது அப்புறம் நான் வடலூருக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டேன். அவர் கோயம்புத்தூர் இருந்தபோது ஆரம்பித்தது. அவர் ஷிஃப்ட் பண்ணிட்டார் மெட்ராஸில். அதுக்கப்புறம் மெட்ராஸில் இருப்பார். நான் ஒவ்வொரு வருஷமும் வடலூர் இருந்து ஒரு நாள் முன்னே மெட்ராஸில் வந்துடுவேன். வந்து இருந்து ஏற்பாடு செய்வோம். அப்போ ரெண்டாம் நாள் வந்தவர் அன்றைக்கு ஜஸ்டிஸு ராமசுப்ரமணியம். இப்போ ஆந்திரா டெல்லியாக இருக்கார். ஜஸ்டிஸ் ராமசுப்ரமணியம் எனக்கு தலைமை. ராமசுப்ரமணியம் பக்கத்து நாட்டார் உட்காந்தேன். நான் பக்கத்து நாட்டார் உட்காந்தேன். எங்கள் ரெண்டு பேர்கிட்டையும் பேசினேன். எங்கள் ரெண்டு பேர்கிட்டையும் பேசிட்டு அவர் மேடைக்கு வரணும். ராமசுப்ரமணியம் தான் எனக்கு தலைமை. அவர் மேடைக்கு வரணும். நீங்கள் ரெண்டு பேரும் மேடைக்கு போங்க. அடியில் குடைஞ்சி விட்டுட்டோம். நீங்கள் தலைமை வைங்க. நான் இங்கேருந்து கேட்குறேன் அப்படின்னு. நேற்று விமலா புது ஜெயந்தின்னு ஒரு மரியாதை நிமித்தம் நான் வந்தேனே ஒழிய எனக்கு உங்களுக்கெல்லாம் நான் இல்லை. நான் பண்ண எதிர்கிறது கேட்கறது தான் எனக்கு சிறப்பு. அதனால் எதிர்கிறது கேட்கறேன். நீங்கள் போங்கன்னு எங்களை எழுத்து சென்று மேலே கேட்டு கொடுத்து உட்கார்ந்தார் கேட்டார். கடவுள் வந்து பாட தொடங்கினார்கள். ஒரு திருவருப்பாக பாடினார்கள். எப்போதுமே கடவுள் வாழ்த்து தேவார திருவாசகம் தான் சைவ கூட்டங்களில் பாடுறது. வரலாறு கூட்டத்தில் திருவருப்பா பாடுவார்கள். திருவருப்பா பாடினாலும் அடுத்த பாட்டு திருவாசகத்தை பாட தோணினார். கோழி எம்னு ஒருத்தர் அவர் தான் எனக்கு பாடகர் ராசுதான் அழிவார். அவர் திருவாசகத்தை பாட தொடங்கினார். திருவாசகம் பாடி முடிச்சு இகையின் ஒரு திருவருப்பாக பாடி அப்புறம் கடவுள் வாழ்த்து தொடங்குவார்கள். திருவாசகத்தை பாட தொடங்கும் போது ஐயா அவர்கள் உட்கார்ந்தவருடைய நாற்காலியிலே சற்று தலை சாய்ந்தது. சற்று தூங்குறாப்புல தலை சாய்ந்தது. உடனே அவரை அழைத்து கொண்டு போனார்கள். அடங்கிவிட்டது என்று சொன்னார்கள். சொன்னார்கள் என்கிட்ட போன்ல போட்டு ஏன் அடக்கமாக விட்டார்கள். என்ன பண்ணலாம்னு கேட்டேன். அவர் சொன்னார், நான் நீதிபதி, என் வாயால் நான் இந்த ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணப்படாது. நிமிஷம் விஷயங்கள்ல அந்த நியூஸை நாம வந்து சொல்லாத கூடாது. நீங்கள் சொல்லவனா இன்னும் ரெண்டு செகண்ட்ல டிவியில சொல்லுவான். ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பத்திரி வாசல்ல டிவிக்காரன்ட்டான் சொல்லுவான். அவன் சொன்ன பிறகு நம்ம அனௌன்ஸ் பண்ணிக்கிறான். அதே மாதிரி நாங்கள் பேசிட்டு இருக்கும் போது ஒளிபரப்புல அடிச்சுடுற மாதிரான் ஒளிபரப்பு கிட்டாங்க. அப்ப நீங்க சொல்லலாம் அவையோருக்கு நீங்க சொல்லலாம். அவையோருக்கு நான் சொன்னேன் விழா ஒத்தி வைக்கப்படுகிறது. அவ்வளவுதான் சொன்னேன். அரிச்சூர் அடமரான சொன்னேன் விழா ஒத்தி வைக்கப்படுகிறது அப்படின்னு. ஒன்றே எழுச்சி கேட்டால் முன்வரிசையான ஒருத்தர் இன்றைக்கு மட்டுமா எட்டு நாள் விழாவுமான. என்ன ரெண்டாம் நாள் விழா? நான் எட்டு நாள் விழாவுன்னு சொல்லிட்டேன். இல்லை யாரையும் கேள்வி எட்டு நாள் விழாவும் சொல்லிட்டேன். அந்த விழா இருந்துச்சு. இப்போ அரிச்சூர் அமரத்துவம் பெற்ற நாள் அக்டோபர் மாதம் ரெண்டாம் தேதி காந்தியடிகள் பிறந்த நாள். காந்தியடிகள் பிறந்த விழா முதல் வருஷம் வரல. அதுக்கு முதல் வருஷம் வரல. சில வருஷங்கள் வராமல் இருந்தவர் இந்த வருஷம் வந்தார். கடைசி வருஷம்னு அவருக்கே தெரியும். அதனால வந்தார். வந்து உட்கார்ந்துருந்தார். நின்றுட்டு இருக்கும்போது உயிர் போவாது, போவோம் கொடுத்துருவாங்க. நின்றுட்டு இருக்கும்போது நடந்துகிட்டு இருக்கும்போது உயிர் விழுந்தா உணர்ந்துருவாங்க. உட்கார்ந்துருக்கும் போது உயிர் விழுந்தா உங்களோட படுத்துக்கொண்டு உயிர் வைக்கலாம். உட்கார்ந்து கொண்டு உயிர் போகலாம். படுத்துக்கிட்டு உயிர் போகிறத விட உட்கார்ந்து உயிர் போகிறது தான் சிறப்பு. நாற்காலியில் உட்கார்ந்து காந்தியடிகள் விழாவில் திருவாசகம் பாட கேட்டு கடவுள் வாழ்த்து பாடின நிலைமையிலேயே ஆவி அடங்கி அமரத்துவம் பெற்றதற்கு இந்த சிறப்பு பல பேருக்கு கிடைக்காது. கோயம்புத்தூரில் வீட்டில் அல்லது ஆஸ்பத்திரியில் இருந்து அமரத்துவம் பெற்றிருந்தால் அவருடைய மரணம் கோயம்புத்தூர் ஜில்லா மரணமாக தான் இருக்கும். இப்போ இது ஸ்டேட் லெவல்ங்கிறதை தாண்டி எல்லா பத்திரிகைகளும்
சப்ளிமெண்ட் போட்டார்கள். நான் என்னுடைய ஆராய்ச்சி நிலையத்தில் 60 வருஷம் தினமணி பத்திரிகை வச்சுருக்கேன். என்னுடைய பேப்பர் கட்டிங் ஆல்பத்தை பார்க்கறதுக்கு தினமணி வைத்தியநாதன் ஆசிரியரே வருவார். உங்கள் தினமணி உங்கள் பேப்பர் கட்டிங் ஆல்பத்தை பார்க்கணும்னு சொல்லி தினமணி கிருஷ்ணமூர்த்தி வந்திருக்கிறார். அவ்வளோ பேப்பர் கட்டிங் ஆல்பம் நான் அமைச்சிருக்கிறேன். எல்லா பேப்பர்லையும் சப்ளிமெண்ட் போட்டாங்க. இங்கிலீஷ் பேப்பர்லையும் போட்டாங்க, தமிழ் பேப்பர் போட்டாங்க, பக்கம் பக்கமாக எழுதினார்கள். இவருடைய அமரத்துவம் பெற்றது அவ்வளவு வியாபகம் ஆயிடுச்சு. காரணம் என்னவென்றால், அந்த காந்தி விழா என்பதை சொல்லி இப்படி பிறக்கும் மறைவும் இப்படி ஒரு வாரி இருக்க அடுத்த செய்கிற தொண்டுகளை எல்லாம் செய்ய வேண்டும். இப்போ நாச்சி முத்து பாலிட்டிங்கிறது தொடங்கணும். இப்போ நீங்கள் இதைத்தான் இந்த எப்போ கொடுத்தீங்க